ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை இதெல்லாம் சுடுறதுக்கு மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு வருஷம் கூட நமக்கு கெட்டு போகாது. இடியாப்பம், கொழுக்கட்டைலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும், ஆறுனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை இது எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான். இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ பச்சரிசி, பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 4-5-6 தரம் கூட கழுவிடுங்க. கழுவிட்டு அதில் நீங்கள் திரும்பி தண்ணி ஊற்றி இதை அப்படியே 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊறின பிறகும் நல்லா ஒரு 2 தரம் நல்லா கழுவிட்டு தண்ணியை ஃபுல்லாக வடித்து இந்த மாதிரி ஒரு வடித்தட்டியில் வடித்து வச்சுருங்க. நீங்கள் அப்படியே காயப்போடணுன்னெலாம் அவசியம் இல்லை, அப்படியே வச்சிட்டிங்கனாலே அதில் இருக்க எக்ஸஸ் தண்ணி வடிஞ்சிடும், திட்டமான தண்ணி மட்டும் இருக்கும். இப்போது இந்த அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை மிக்சியில் வச்சு நல்லா நீங்கள் 1-2-3 ஸ்பீட்லேயே நல்லா ஓட விடுங்க. இந்த மாதிரி நீட்டு ஜாரில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓடும்போதே கூட நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே இந்த மேலே இருக்கிற மாவை கையாலேயே தள்ளி விடலாம், ஒன்றும் ஆகாது. அதே சின்ன ஜாரில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போது இந்த அரைச்ச மாவை நீங்கள் அப்படியே ஒரு ஜல்லடையில் போட்டு இதை ஒரு பேப்பர்லேயோ இல்லை நீங்கள் ஒரு தட்டு எது வச்சுக்கிறீங்களோ நீங்கள் அதில் போட்டு நல்லா ஜலிச்சிருங்க. ஜலிச்சுட்டு அதில் கொஞ்சம் நொய் வரும், அந்த நொய்யை திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு மிச்சம் இருக்கிற அரிசியும் அதில் போட்டு நீங்கள் அரைச்சி இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 4-5 கிலோ அளவுக்கு இதில் போட்டிருக்கேன், அதனால் நான் வந்து மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு மெஷினுக்கு போகணும்னு அவசியம் இல்லை, மெஷினில் அரைச்சிங்கன்னா மாவு வந்து காஞ்சிரும், உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரவே வராது. அதனால தான் நான் வந்து இந்த மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். இப்போ 5 கிலோ போட்டாலுமே இதை நான் மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிருங்க. அந்த மிக்சியில் கொஞ்சம் ஈரமாக அரைக்கிறதுனா கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருந்தாலும் நல்லா கரண்டியால் தள்ளி விட்டு இந்த ஜல்லடையில் போட்டு நல்லா அப்படி கையால் தேய்ச்சி விட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு இதில் வர்ற நொய்யை திரும்பி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மற்ற அரிசியும் அதில் அப்படியே போட்டு இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ஃபுல்லாக அரைச்சி தனியாக ஜலிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாவு காஞ்சிடக்கூடாது. ஜலிச்சு முடித்த உடனேயே நீங்கள் வந்து இதை இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சிடணும். இந்த மாவு வந்து காயக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் லாஸ்ட்டில் அரைக்கும் போது ஏதாவது லைட்டாக மாவு காஞ்சிதுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு ஒயிட்டு கிளாத் எடுத்து அதை நல்லா தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு இட்லி குண்டானில் அதனோட அடித்தட்டை போட்டுருங்க. மேல் தட்டு போடக்கூடாது, அடித்தட்டை போட்டு நம்ம இந்த நனைச்சி பிழிஞ்ச துணியை அதில் நல்லா போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம அந்த ஜலிச்சு வச்சுருக்கோம்ல மாவு, அந்த மாவு அதில் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த மாவு பாருங்கள், இப்படி கையில் பிடிச்சி நீங்கள் ஷேப் இப்படி ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த ஷேப் அப்படியே நிற்கணும். அந்த அளவுக்கு மாவில் வந்து ஈரப்பதம் இருக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மாவு அரைக்க அரைக்க உடனேவே இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுருங்க. நான் இந்த ஒரு 4.5 கிலோ அரிசி போட்டிருந்தேன், அது வந்து இந்த இட்லி குண்டானில் 2 தரம் நான் வச்சு வேக வைக்கிற மாதிரி வந்தது. இந்த மாதிரி நல்ல பெரிய இட்லி குண்டானாக இருந்தால் ஒரு டைமில் 2.5 கிலோ வரைக்கும் நீங்கள் வேக வைக்கலாம், 2-2.5 கிலோ வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இந்த இட்லி குண்டானில் போட்டுட்டு இதை ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சரிசமமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆள்காட்டி விரலால் ஒரு 5-6 இடத்துல நீங்கள் நல்லா ஹோல்ஸ் போட்டுருங்க. அப்போ தான் ஆவி வெளியே வந்து அது வேகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த துணியை போட்டு மேலே போட்டு மூடிட்டு இட்லி மூடியை போட்டு மூடிடுங்க. இட்லி உண்டானோட மூடியை போட்டு மூடிட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் தான் வேகணும். இந்த மாதிரி பாருங்கள், ஓரத்தெல்லாம் ஆவி வருது இல்லையா, இந்த ஆவி வந்து கரெக்டாக 20 மினிட்ஸ், ஆவி வராமல் இருந்தால் ஒரு 25 மினிட்ஸ். இப்போது இந்த மாவு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மூடியை நீங்கள் திறந்துட்டு அந்த துணியும் நீங்கள் எடுத்துகிட்டு நல்ல நீளமான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அதாவது கரண்டி இல்லை ஸ்பூன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கரண்டியோட பின்பக்கத்தை அந்த அடியில் இருக்கிற மாவில் விட்டு எடுத்து இந்த மாவு அப்படி கையால் உருட்டி பாருங்கள். நல்ல உருட்ட வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு இப்படிலாம் பார்க்க தெரியலனாலும் ஒன்றும் கவலை இல்லை. இந்த 2 கிலோ மாவு கரெக்டாக 25 மினிட்ஸ், மேக்ஸிமம் 25 மினிட்ஸ், அதுக்கு மேலே தேவையில்லை. இது வெந்த உடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த துணி மூட்டையோடு எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பாலித்தீன் ஷீட்டில் போட்டு இந்த மாவு எல்லாத்தையும் அதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. கையில் வச்சிங்கன்னா சூடாக இருக்கும், அதனால் ஜல்லி கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்க கரண்டியால் ஃபஸ்ட்டு நீங்கள் உடச்சி விட்டுடுங்க.
கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நீங்கள் கையாலேயே என்ன பண்ணலாம், ஃபுல்லாக நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு கையால் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி இதை நல்ல வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காய வச்சுருங்க. நான் இதுக்கு ஒரு 4.5 கிலோ அளவுக்கு அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சிக்கிட்டேன். அந்த 4.5 கிலோ நான் போடும்போது அந்த பெரிய பாத்திரம் வீடியோவில் வச்சு என்னால் கவர் பண்ண முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு 1 கப் அரிசி வச்சு அதை கழுவி ஊற வச்சு நான் காமித்தேன். இந்த மாதிரி நீங்கள் வெய்ய காலத்தில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாவு வந்து 1 வருஷம் 2 வருஷம் வரைக்குமே பூச்சி வராது, எதுவுமே வராது. எப்போ வேணுமோ நம்ம பிடி கொழுக்கட்டை, பூர்ண வச்ச கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, புட்டு, இடியாப்பம் எல்லாமே இந்த மாவில் பண்ணிக்கலாம். அவ்வளோ ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் 1 டே வரைக்கும் நல்லா காய வச்சிட்டேன், நல்ல வெயில், அதனால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி கட்டி கட்டியாக தான் இருக்கும். இப்போ நாம் இதை திரும்ப ஜல்லடையில் நம்ம சலிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஜல்லடை வச்சு, மாவு ஜலிக்கிற ஜல்லடையில் வச்சு நீங்கள் சலிச்சிருங்க. சலிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். இதை திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றுனீங்கனாலே நல்லா என்ன ஆயிரும், உங்களுக்கு ஈஸியாக பவுட்ரு ஆகிடும். இப்போ இது மாதிரி அந்த மிக்ஸி ஜார் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு நான் போட்டுட்டு இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சும்மா கொஞ்சம் ஒரு 2 சுற்று சுற்றினவுடனே ஃபுல்லாக பவுட்ரு ஆகிடும். அதை திரும்ப போட்டு ஜலிச்சிருங்க. இது மாதிரி நீங்கள் காய வச்சு வச்ச எல்லா மாவையும் ஜலித்து இதை அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக 1 இயர் 1.5 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, பூச்சி கொஞ்சம் கூட வரவே வராது. இதை நீங்கள் மே மாதம் வெயிலில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாவை திரும்பி காய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சப்போஸ் கொஞ்சம் ஜூலை ஜூன் அந்த மந்தில் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஜலித்தோம்ல, இந்த ட்ரேவில் இருக்க இந்த ஜலித்த மாவை வெயிலில் ஒரு 1/2 டே அளவுக்கு காய வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. நான் வருஷம் எப்பயுமே நான் இப்படி தான் அரைச்சி வச்சுப்பேன். மே மந்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சிட்டேன்னா எனக்கு 1 இயருக்கு மாவு திரும்ப அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே எனக்கு கிடையவே கிடையாது. எடுத்து அப்போ உடனே இன்ஸ்டண்ட்டாக என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஆனால் நீங்கள் பச்சரிசியில் தான் பண்ணணும். அது ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடை பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த அரிசியாக இருந்தாலும் ஆனால் பச்சரிசியாக இருக்கணும். அது ஒன்று தான். இதுக்கு நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். இந்த மாவில் கொழுக்கட்டை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.